அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முழில்ல லஹு வ மன் யுழில்ஹு ஃபலா ஹாதிய லஹு, வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد، اعوذ بالله من الشيطان الرجيم، يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون، وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம். சென்ற வாரத்திலே குடும்பத்திற்கு எவ்வாறு நாம் செலவிட வேண்டும், செலவிடும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் ஒழுக்கங்கள் என்னென்ன என்பது சம்பந்தமான சில செய்திகளை அறிந்து கொண்டோம். இந்த உரையிலே புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கான சில வழிகாட்டல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் ஆழமான அகலமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை கேட்ட மாத்திரத்திலேயே பேசப்பட்ட செய்திகள்தான் மீண்டும் வரும் என்ற அந்த மனோநிலைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. இந்த குடும்பவியல் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் தொடராக அதிகமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கும். நம்மால் அதை படிக்க 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 புதிய செய்திகளாக நிறைய தகவல்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த உரையிலே கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை ரசித்துவிட்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு இங்கே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிசா அகர்ஹன், பெண்களை நீங்கள் பலவந்தமாக அனந்தரமாக்கிக் கொள்வது, சொந்தமாக்கிக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. وَلَا تَعْضُلُوهُنَّ لِتَذْهَبُوا بِبَعْضِ مَا آتَيْتُمُوهُنَّ إِلَّا أَنْ يَأْتِينَ بِفَاحِشَةٍ مُبَيِّنَةٍ, நீங்கள் அவர்களுக்கு வழங்கிய மகர் தொகையை
மீண்டும் எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களை தடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், தெளிவான மானக்கேடான விஷயத்தை அவர்கள் செய்தாலே ஒன்றி அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் எதையும் திரும்ப பெற முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நல்ல முறையில் அவர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்றை வெறுக்கத்திற்கு வெறுப்புக்குரிய காரியங்களை நீங்கள் அவர்களிடத்திலே பார்த்தால், ஏதாவது ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கலாம். ஆனால் சில வெறுப்பான விஷயங்கள் அவர்களிடத்தில் இருந்தாலும் அதிகமான நன்மைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் மனைவியிடத்தில், அதாவது ஒரு ஆண் மகனிடத்திலே ஒரு பெண் எதை எதிர்பார்க்கின்றாள் என்று சொன்னால், அவன் தனக்கு அதிகமாக செலவு செய்யாவிட்டாலும், தான் விரும்பியவற்றையெல்லாம் வாங்கி தராவிட்டாலும், தனது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒரு கணவன் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெண்கள் மனைவிமார்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் என்ற பல கனவுகளோடு தான் அந்த திருமண பந்தத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே முதலிரவில் கூட அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படித்தான் இருக்கும். ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு தான் அந்த முதலிரவிலே அவர்கள் என்ன செய்வார்கள், பல எதிர்பார்ப்புகளோடு கணவனை அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கின்றார்கள். நிறைய அஸ்மாக்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்றில். யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க? அஸ்மா பின்த் அபிபக்கர், அஸ்மா பின்த் உமைஸ், இப்படி நிறைய அஸ்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா. அஸ்மா என்ற ஒரு பெயர் பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டிய ஒரு அழகான பெயர். அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இவர்கள் அப்துல் அஷ்ஹல் என்ற கோத்திரத்தை உடைய பெண்மணி. இவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு நான் செல்லும் போது அவர்களுக்கு உணவை முற்படுத்தினேன். அந்த ஹதீஸ்ல நீண்ட நெடி அந்த ஹதீஸிலே வருகின்றது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் அலங்கரித்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களையே சின்ன வயசுடையவங்க தான் யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க எத்தனை வயதுல திருமணம் முடித்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே? எத்தனை வயதுல? ஒன்பதா ஆறா? நல்ல சொல்லுங்க. ஆறு வயதில் திருமணம் முடித்தார்கள். எத்தனை வயதில் அவர்களோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள்? ஒன்பது வயதில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க. இப்ப பலருக்கும் சில சந்தேகங்கள் வரும், அப்ப சிறுமிகளை திருமணம் முடிப்பது கூடுமா என்றால், இந்த மசாலாவை பொறுத்த மட்டில் சில அறிஞர்கள் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகை என்று கருதுகின்றார்கள். இன்னும் சில அறிஞர்கள் அது எல்லோருக்கும் பொதுவானது என்ற ஒரு கருத்தும் சமூகத்திலே அறிஞர்களுக்கு மத்தியிலே உள்ளது. அன்பிற்கினிய சகோதரர்களே, எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்பது வயதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒன்பது வயதாக இருக்கும் போது இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றார்கள். ஒன்பது வயதாக இருக்கும் போது குடும்ப வாழ்க்கைக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். நீங்க பழைய ஜெனரேஷனை கேட்டு பாருங்க, சின்ன வயசுல என்ன செய்வாங்க, திருமணம் முடித்து கொடுப்பாங்க இல்லையா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒன்பது வயதிலேயே குடும்ப வாழ்க்கைக்கு என்ன செய்யறாங்க, தயாராகி விட்டார்கள்.
அஸ்மா பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் அலங்கரித்தேன். அலங்கரித்து அந்த அறைக்குள் அனுப்பிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடித்தார்கள். பாலை குடித்துவிட்டு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்தார்கள். கொடுக்கும்போது பெண்களுடைய இயல்பான ஒரு குணம் வெட்க உணர்வு என்பது. உண்மையிலேயே பெண்களிடத்தில் அந்த வெட்க உணர்வு என்பது எப்போதும் இருக்க வேண்டும். அதிலும் புதிதாக திருமணமானவர்கள் என்று சொன்னால் அந்த வெட்க உணர்வு என்பது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடித்துவிட்டு அதை கொடுக்கும்போது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெட்கத்தால் தலை குனிந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போது அஸ்மா பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரவர்கள் தருகின்றார்கள், வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்கள், பருகுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பருகுகின்றார்கள். பருகிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்மா பின் யசீத் அவர்களை பார்த்து, இந்த மீதமுள்ள பாலை உங்களுடைய தோழிகளுக்கெல்லாம் நீங்கள் வழங்குங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அஸ்மா பின் யசீத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்மா பின் யசீத் அவர்கள் சொல்கின்றார்கள், ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் இன்னும் குடித்துவிட்டு என்ன செய்யுங்க, இன்னும் நீங்கள் பருகுங்கள் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பருகுகின்றார்கள். அதற்கு பிறகு மீண்டும் கொடுக்கிறாங்க, உங்களுடைய தோழிகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை கொடுங்கள் என்று. அப்போ அஸ்மா பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இது வேண்டாம். இந்த ஃபார்மாலிட்டிக்கு நம்ம சொல்லுவோமா இல்லையா, ஒருத்தர் வீட்டுக்கு வந்து டீ குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது தானே, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு அழகான வார்த்தையை அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை நீங்கள் குடிக்க கொடுங்க அப்படின்னு. அப்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பெண்மணிகளுக்கு அந்த தோழிகளுக்கெல்லாம் குடிக்க கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது லா தஜ்ம அன் நஜூ அன் வகதிபா, முதல்ல வேண்டான்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாங்களா இல்லையா, அதை வைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பசியும் பொய்யும் ஒன்று சேராது, பசியும் பொய்யும் ஒன்று சேராது. அப்போ உங்களுக்கு தேவை இருக்கத்தான் செஞ்சுருக்கு, பசிக்கத்தான் செஞ்சுருக்கு, ஆனாலும் நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்லணும், ஏன் பொய் சொல்லணும், பொய்யும் பசியும் ஒன்று சேராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவங்க சொல்கிறாங்க, ஃபகுல்து ஐ உம்மஹு உம்மஹ் லா அஊது அபதன். அதுக்கு பிறகு அது எப்படியெல்லாம் அந்த ஹதீஸ் வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்தினுடைய எந்த பகுதியில் வாய் வைத்து குடித்தார்களோ அந்த பகுதியில் அவர்களுடைய தோழிமார்களெல்லாம் வாய் வைத்து குடித்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் என்ன செய்யுது, அந்த ஹதீஸில் வருது. இங்கே நமக்கு விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முதல் இரவிலே ஒரு பெண்மணியிடத்தில் எப்படி நடந்திருக்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு எப்படி ஒரு வெட்க உணர்வோடு நடந்து கொண்டார்கள், இதுதான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ பலருக்கும் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் என்ன செய்யும், போகும் இல்லையா. சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ என்ன செய்யலை ரசூலுல்லா, பாட தெரியுமா, ஆட தெரியுமா, இந்த மாதிரியான மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை என்ன செய்யலை, பேசலை அப்படிங்கிறது இதில் நமக்கு என்ன செய்யுது, தெளிவாக தெரிய வருகின்றது. அடுத்து இன்னொரு விஷயத்தை பாருங்க, புதிதாக திருமணமான தம்பதிகள் நிறைய மக்கள் இந்த மாதிரியான வாய்ப்பையெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அவர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, தனது மனைவிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். கேன்சல் பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க, டெலிட்னு இருக்கும் அதை டெலிட் கொடுத்துட்றேன். தனது மனைவிக்காக என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாருங்கள், இதா தஸவ்வஜ அஹதுக்கும், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஒரு பெண்ணை அல் சுவைக்கத், அந்த வண்டி எடுத்துருங்க, காற்று பிடுங்கி விட்டுற போகிறாங்க. இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅதன் அவ் இஷ்டரா ஹாதிமன், உங்களில் ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ
அல்லது ஒரு பணிப்பெண்ணை வேலைக்காக, பணியாளனை வேலைக்காக அமர்த்தினாலோ, ஃபல் யகுல், அவர்கள் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜபல்தஹா அலைஹி. அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக, உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன், ஹைரஹா, அவளிடமிருந்து நலவை நான் கேட்கின்றேன், வ கைரமா ஜபல்தஹா, அவளோடு சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து நலவுகளையும் உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன், வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா ஜபல்தஹா அலைஹி, அவள் மூலமாக ஏற்படுகின்ற அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அவளோடு சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து விதமான தீங்குகளில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற ஒரு பிரார்த்தனையை உங்களில் ஒருவர் சொல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி அபூதாவுதில் 1845 செய்தியாக இடம்பெறுகின்றது. அப்போ ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அவனுடைய அந்த தொடக்கமே எப்படி தான் இருக்குது? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக அந்த தொடக்கம், அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை கேட்டவனாக, பிரார்த்தனை செய்தவனாக, வேண்டியவனாக அவனுடைய அந்த துவக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில தாபியன்கள் சொல்கின்றார்கள், இருவரும் சேர்ந்து கணவனுக்கு பின்னால் மனைவி நின்று கொண்டு 2 ரக்அத்துகள் தொழுவதும் அது முஸ்தஹப்பான, விரும்பத்தக்க ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான ஆதாரத்தை நாம் பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாக இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த முதல் இரவு அதெல்லாம் அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லோருக்கும் ஒரு விதமான பீதியாகவும், சில நேரத்தில் மகிழ்ச்சியாகவும், அதே நேரத்தில் சில பல நேரங்களில் ஒரு பயத்தோடு தான் அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும். அது எப்படியாக இருக்கும் தெரியுமா? இவரை நாம் திருமணம் செய்கின்றோம் அல்லது இவளை நான் திருமணம் செய்திருக்கின்றேன், நம்முடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டு காலம் நீண்டு செல்லும் என்ற ஒரு கேள்விக்குறியோடும், என்ற ஒரு கலக்கத்தோடும், பயத்தோடு தான் வாழ்க்கை ஆரம்பமாகும். அப்படிதானா இல்லையா? இருக்குமா இல்லையா? இவள் நமக்கு செட் ஆவாளா? இவளுடைய சிந்தனைகளும் இவளுடைய எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நம்மால் பூர்த்தி செய்ய முடியுமா என்று கணவனும் மனைவியும் சிந்திப்பது, எதிர்பார்ப்பது இயல்பான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இப்படியான ஒரு நிலையில் தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்ன செய்கின்றது, ஆரம்பமாகின்றது. பாருங்கள், நாம் திருமணம் முடித்த உடனேயே அந்த முதல் இரவிலேயே 2 ரக்அத்துகள் தொழுவது முஸ்தஹப்பான ஒரு விஷயம் என்று சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அபி சயீத், மௌலா அபி உசைத், அதாவது அபி சயீதினுடைய அடிமை, இவங்க வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு அடிமையாக இருந்தேன், நான் திருமணம் முடித்திருந்தேன், ஃபதஅவுது நஃபரம் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி இப்னு மசூத் வ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அதை போன்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை எல்லாம் எனது வீட்டிற்கு நான் என்ன செய்தேன், அழைத்திருந்தேன். அழைத்து இருக்கும்போது உக்கைமத்து ஸலா கால ஃபஸஹப அபூதர் லியதகத்தம ஃபகாலு இலைக கால அவ கதாலிக் காலு நஅம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, தொழ வைப்பதற்காக முற்படுகின்றார். அப்படி முற்படும் போது ஒரு நபி தோழர் சொல்கிறாங்க, நீங்கள் முற்படக்கூடாது, இந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் யாரோ அவரைத்தான் நீங்கள் முற்படுத்த வேண்டும். அவர் யார்? சஈதுனுடைய அடிமை, சஈத் என்பவர். அவரைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், முற்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போது அவர் இவருக்கு, இந்த சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, தொழ வைக்கிறார். தொழுத உடனேயே அவங்க சொல்கிறாங்க, இதா உதுகில அலைக்க, அந்த அடிமைக்கு எனக்கு அவர்கள் கற்றுத்தந்தார்கள், உதா இதா உதுகில அலைக்க அஹ்லுக்க ஃபசல்லி அலைக்க ரக்அத்தைன், உனது குடும்ப வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கும் போது, உனது மனைவி உன்னிடத்திலே வரும்போது நீங்கள் 2 ரக்அத்துகள் தொழ வேண்டும். வாழ்க்கையில் யாராவது ஒரு முறையாவது இது செஞ்சுருப்போமா? சான்ஸே இல்லை. யாரும் சொல்லலண்ணா? ஆ சரியா? இல்லை, இது இந்த செய்தியை பொறுத்த மட்டும் இருவரும் சேர்ந்து தொழுவது அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம், எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், செய்யலாம். சொல்கிறாங்க, இது அவுதுகில் அலைக்க அஹ்லுக்க ஃபஸல்லி அலைக்க ரக்அத்தைன், உன்னுடைய
மனைவி உன்னிடத்திலே வரும்போது நீங்கள் இரண்டு ரக்காத்துகள் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். சும்மா சலில்லாஹ தஆலா மின் கைரி மா தஹல அலைக, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இருவரும் நன்மையை தேடி பிரார்த்தனை செய்ய வேண்டும், நன்மையை தேடி பிரார்த்தனை செய்ய வேண்டும். வதஅவுத் பிஹி மின் ஷர்ரிஹி, தீமையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். சும்மா ஷஅனக வ ஷஅன அஹ்லிக, உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் நிலைகளுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும், தீமையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த செய்தி முசன்னிஃப் அபிஷேபால 17153 செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று நாம் உரையினுடைய ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த மன வாழ்க்கையில் நுழையும் போது ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். எங்கே நாம் பிரிந்து விடுவோமோ, நாம் இருவருக்கு மத்தியில் பிளவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடுமோ என்ற கவலை இருவருக்குமே என்ன செய்யும், இருக்கும். சில நேரங்களில் வெளிப்படையாக அதை பேசிக்கொள்வார்கள், பல நேரங்களில் முதல்ல எடுத்த உடனே பிரச்சனையை பேசுறதா, நமக்குள்ள சண்டை வந்துருமா, இப்படியெல்லாம் பேசினா அவங்க எதிர் தரப்பில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால மனதில் இருந்தாலும் அமைதியாக இருந்து விடும், அதை பற்றி பேச மாட்டோம். பாருங்க, ஒரு மனிதர் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல என்ன செய்கிறாங்க, வாராங்க, வந்து சொல்கிறாங்க, இன்னி தஸவ்வஜ்து இம்ராத்தன், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன். வா இன்னி அகாஃபு அன் தஃப்ரிகனி, அவள் என்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்று நான் பயப்படுகின்றேன், அவள் என்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்று நான் என்ன செய்கின்றேன், பயப்படுகின்றேன். ஃபகால அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னல் இல்ஃப மினல்லாஹ், அதாவது உள்ளங்களுக்கு மத்தியில் பிணைப்பை ஏற்படுத்துவது என்பது அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உள்ளது. உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை உவப்பை இணைப்பை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உள்ளது. வைன்னல் ஃபரக மின ஷைத்தான், பிரிவினையை ஏற்படுத்துவது பிளவை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தான் புறத்தில் இருந்து உள்ளது. அதனால தான் வேறு சில ரிவாயத்துகளில் ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம், ஷைத்தான்களை தலைமை ஷைத்தான் ஷைத்தான்களை இந்த உலகத்தில் பரவ விடுவான் இல்லையா, பரவ விட்டு விட்டு அவன் வந்து அவன்கிட்ட எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நான் என்னென்ன என்னென்ன காரியங்களை செய்தோம் என்று ஒவ்வொரு குட்டி ஷைத்தான்களும் என்ன செய்யும், ரிப்போர்ட் பண்ணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது அதில் ஒரு ஷைத்தான் சொல்லும், நான் என்ன வேலையை செஞ்சேன் தெரியுமா, கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தினேன் என்று ஒரு ஷைத்தான் ரிப்போர்ட்டை கொடுக்கும். இப்படி சொன்ன உடனேயே அந்த ஷைத்தானை தலைமை ஷைத்தான் நீ தான் பெஸ்ட் ஆளுன்னு சொல்லி என்னது கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைப்பான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மா யுஃபர்ரிகு பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, சூனியத்தினால கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் என்ன செய்ய முடியும், பிரிவினையை ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இந்த பிரிவினையை இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒய்னல் ஃபரக்க மின ஷைத்தான் லியுகர்ரிஹ இலைஹிமா அஹல்லல்லாஹ், ஷைத்தான் பிரிவினையை விரும்பக்கூடியவன், பிரிவினையை அவன் விரும்பக்கூடியவன். அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை அவன் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக என்ன செய்வான், ஆக்குவான். ஃபஇதா உதுகிலத் அலைக ஃபமுர்ஹா ஃபல் துஸல்லி ஹல்ஃபக ரக்அத்தைன், இப்னு மசூத் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, அவளுக்கு நீ கட்டளையிடு, அவளுக்கு நீ ஏவு, உனக்கு பின்னால் நின்று கொண்டு இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று. அதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட பிரார்த்தனை தெரியுமா, அல்லாஹும்ம பாரிக் லி ஃபி அஹ்லி, இறைவா எனது குடும்பத்தார்களுக்கு நீ அபிவிருத்தி செய்வாயாக, இறைவா எனது குடும்பத்தார்களுக்கு நீ அபிவிருத்தி செய்வாயாக. வபாரிக் லஹும் ஃபிய, என் விஷயத்தில் அவர்களுக்கு நீ அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக. வர்சுக்னி மின்ஹும், அவர்கள் மூலமாக எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. வர்சுக்ஹும் மின்னி, என் மூலமாக அவர்களுக்கும் அவர்கள் மூலமாக எனக்கும் இறைவா நீ வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. அல்லாஹும் மஜ்மா பைனனா பைன ஜம்அத ஜம்அத இல ஹைரின், நன்மையான எல்லா விஷயங்களிலும் எங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக, நன்மையான
எல்லா விஷயங்களிலும் எங்களை நீ ஒன்று சேர்த்து வைப்பாயாக. وَفَرِّقْ بَيْنَنَا إِذَا فَرَّقْتَ إِلَى الْخَيْرِ, நாங்கள் பிரிவதுதான் எங்களுக்கு சிறந்தது என்று சொன்னால் எங்களை பிரித்து வைப்பாயாக. நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதுதான் எங்களுக்கு சிறந்ததா என்று சொன்னால் எங்களை இணைத்து சேர்த்து வாழ வைப்பாயாக. இல்லை, நாங்கள் பிரிந்துவிட வேண்டும், அதுதான் எங்களுக்கு சிறந்தது என்றால் எங்களை பிரித்து விடுவாயாக என்ற ஒரு பிரார்த்தனையை இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இது எந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? எந்த மனிதனுக்கு? தனது மனைவி எங்கே தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்று பயந்து முறையிட்ட ஒரு மனிதனுக்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த திருமண பந்தத்தில் இணையும் போது எல்லாருமே பிரியறதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்களா? இல்லை, கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் திருமணம் முடிப்பார்கள். ஆனால் பார்த்து 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 செய்தாலும் கூட இன்றைக்கு அதிகமாக சமூகத்தில் இந்த தலாக்குகள், ஹுலா என்பது அதிகமாக நடைபெற்று வருகின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஹுலா என்று அதிகமாக வருகின்றது. அதனால் அல்லாஹ்விடத்தில் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு பிரார்த்தனையை பிரிந்து விடுவோம் என்று பயந்து வந்த ஒரு மனிதருக்கு எந்த ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த பிரார்த்தனையை நாமும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், ஓத கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த செய்தி முசன்னிஃப் அப்துல் ரசாக் சனானி அவர்கள் 10461 செய்தியாக என்ன செய்கின்றார்கள், இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். இந்த குடும்ப வாழ்க்கைக்கு நிம்மதிக்காகவும் நல்ல புரிந்துணர்வுக்காகவும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலே நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து அல்லாஹ்வுத்தால அந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஃபைன் கரிஹித்துமுஹுன்ன ஃபாஸான் தக்ரஹு ஷைன் வஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, ஏதாவது ஒன்றை நீங்கள் வெறுத்தாலும் அல்லாஹ்வுத்தால பல நலவுகளை அவர்களிடத்தில் வைத்திருப்பான். நீங்க பாருங்க, இஸ்லாம் மட்டும்தான் பெண்ணுரிமையை பற்றி அதிகமாக பேசுகின்றது. வேறு எந்த மதங்களையும் இசங்களையும் உங்களால் பார்க்க முடியாது, காட்ட முடியாது. பெண்ணுரிமையை பற்றி பேசக்கூடிய மதங்களையோ இசங்களையோ கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ தத்துவங்களையோ உங்களால் பார்க்கவே முடியாது இஸ்லாத்தை தவிர. சூரத்து நிசாவை எடுத்து படித்து பாருங்கள், சூரத்துல் அஹ்சாபை எடுத்து படித்து பாருங்கள், சூரத்து நூரை எடுத்து படித்து பாருங்கள். சூரத்து நிசா 4வது அத்தியாயம், சூரத்து நூர் 24வது அத்தியாயம், சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயம். இந்த அத்தியாயங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகளை சலுகைகளை வழங்கி இருக்கின்றான் என்பதை அதிகமாக பேசுகின்ற அத்தியாயங்கள் இந்த அத்தியாயங்கள். இந்த அத்தியாயங்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போது பெண்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்திலே வழங்கப்பட்டுள்ள உரிமைகள், சுதந்திரம். இன்னைக்கு நிறைய மக்கள் விமர்சனம் செய்கிறது, பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகின்றது, அவர்களை வீட்டிலே வைத்து பூட்டுகின்றது, ஆடையின் மூலமாக அடிமைப்படுத்துகின்றது, கல்வியின் மூலமாக அவர்களுக்கு கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, அது இல்லை இது இல்லை என்று நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தை நோக்கி, முஸ்லீம் சமூகத்தை நோக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ குர்ஆனில் இந்த அத்தியாயங்கள் எல்லாம் படித்து பார்த்தா பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய முழு சுதந்திரத்தையும் நம்மால் என்ன செய்ய முடியும், தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தியில், இன்ன அக்மலல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனஹும் குலுகா, உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான ஈமானுடையவர்கள், பரிபூர்ணமான ஈமானுடையவர்கள் என்பதற்கு அடையாளமாக சொன்னார்கள், வஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிஸாஇஹிம், உங்களில் யார் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் தங்களுடைய பெண்களிடத்தில் நல்லவர்களாக சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர். இந்த செய்தி இப்னு ஹிப்பான்ல 4431 செய்தியாக இடம்பெறுகின்றது. இன்னொரு செய்தி வருகின்றது இப்னு மாஜால, மா அக்ரமுன் நிஸா இல்லா கரீமுன் வலா அஹானுஹுன்ன இல்லா லஈமுன். இந்த செய்தியை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லைஃப் என்று என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். ஆனால் இதனோட இபாரத் கருத்து என்பது அது சிறந்த ஒரு கருத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்கள்ல அதாவது பெண்களிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்களோ
அவர்கள்தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. நிறைய மக்களுக்கு வீட்டில் ஒரு முகம் இருக்கும், வீட்டில் உள்ள முகம் அல்ல வெளியில் உள்ள முகம், வெளியில் ஒரு முகம் இருக்கும் அந்த முகம் அல்ல வீட்டில் உள்ள முகம். புரியுதா? வெளியில் பார்ப்பதற்கு, பழகுவதற்கு, பேசுவதற்கு, கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு சிறந்த மனிதராக இருப்பார், நல்ல மனிதர், எல்லார்ட்டையும் சிரித்து பேசுகிறாரு, எல்லார்ட்டையும் அன்போடு பழகுகின்றார், என்ன ஒரு பண்பாளர், என்ன ஒரு எளிமை, என்ன ஒரு பவ்யம், இப்படி எல்லாம் புகழ்வாங்க. ஆனால் இவரை பற்றி வீட்டில் விசாரித்தாதான் என்ன செய்ய முடியும், அவங்களுடைய டீட்டெயில் என்ன, இவங்க எந்த அளவுக்கு இவர் வீட்டிலே எப்படியெல்லாம் நடந்து கொள்வார் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் குடும்பத்தாரில் யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் சமூகத்திலும் சிறந்தவர்கள் அப்படின்னாங்க. நிறைய கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று சொன்னால், அதிகமான குத்து பேச்சுக்கள், குத்து பேச்சுனா புரியுதா இல்லையா, குத்தி குத்தி என்ன செய்யறது, பேசுறது, அவங்க ஏதாவது ஒரு ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு குறைகளை விட்டிருப்பார்கள், சண்டை வந்துட்டு வைங்களேன், அந்த பழைய வரலாறு எல்லாம் எடுத்து என்ன செய்யறது, நீ யாருன்னு தெரியாதா, நீ எப்படிப்பட்டவன் தெரியாத, நீ அப்போ அந்த நேரத்தில் அப்படி பேசினவன் தானே, இந்த நேரத்தில் இப்படி பேசினா, பழைய வரலாறுலாம் என்ன சொல்றது, சில நேரங்களில் திருமணத்துக்கு முன்னால சில தவறுகள் என்ன செஞ்சிருக்கலாம், கல்லூரி காலங்களில் சில தவறுகள் இரண்டு தரப்பிலும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் எதை சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்க இல்லையா, ஏன்னா அந்த பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய அது தவறு, மார்க்கத்தின் அடிப்படையில் தவறானது பாவமானது மாற்றுக்கிறதே கிடையாது, அதையெல்லாம் இழுத்து வச்சு என்ன செய்வான், பேசுவான். இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். கூர்மையான பார்வை, சில பேர் அதை பெருமையாக கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பார்த்தாலே போதும் என் மனைவி கிடுகிடுன்னு நடுங்கிடுவா, நான் பார்த்தாலே போதும் என்னுடைய பார்வையே அவளுக்கு நான் எதை எண்ணுகின்றேன் என்று தெரியும், அதன் அடிப்படையில் அவள் செயல்படுவாள் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் பெருமைக்குரிய ஒரு விஷயமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது, இதெல்லாம் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இன்னும் சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னை எப்போதும் பிஸியாகவே காட்டிக்கொள்வார்கள், எப்போவுமே பிஸியாக, ஒய்ஃப்ட பேசுறதுக்கு நோ பிஸி, ஆஃபீஸ் பிஸி, அது இது ரொம்ப பிஸியாகவே என்ன செய்வாங்க, காட்டிக்குவாங்க. உண்மையிலேயே இந்த உலகத்தில் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆள் யார் சொல்லுங்க, யாரு, பில் கேட்ஸ்லாம் சொல்லிடாதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பிஸியான ஒரு ஆள் என்று சொல்வதாக இருந்தால் யாரை சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லலாம். பாருங்க, அவர்கள் 9 மனைவிமார்களோடு உயிரோடு இருக்கும்போது 9 மனைவிமார்களோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, குடும்பம் நடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் நபியாக இருந்திருக்கிறாங்க, ஒரு இமாமாக இருந்திருக்கிறாங்க, ஒரு ஹதீபாக இருந்திருக்கிறாங்க, ஒரு முஅல்லிமாக இருந்திருக்கிறாங்க, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக இருந்திருக்கிறார்கள், ஒரு நீதிபதியாக இருந்திருக்கின்றார்கள், போருக்கு படையை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய சிறந்த ஒரு தளபதியாக இருந்திருக்கின்றார்கள், பல பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் சொல்லுங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை எத்தனை குழந்தைகள், ஆறா, 7 குழந்தைகள். ரசூலுல்லாஹி எத்தனை குழந்தைகள் மொத்தம், 7 பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் எத்தனை, 3 பிள்ளைகள். சில நேரத்தில் ஹை லெவலில் விஷயங்களை பேசுவோம், ஆனால் பேசிக்கான விஷயங்கள் என்ன செஞ்சிடும், தெரியாமல் இருக்கும். அதனால தான் உரையாடல் மூலமாக கேள்வி கேட்டு என்ன செய்கிறேன், இந்த உரையை நடத்தி கொண்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைகள், 7 பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் எத்தனை, 3 ஆண் பிள்ளைகள், இப்ராஹிம், காசிம், காசிம், அப்துல்லா, இப்படி 3 ஆண் குழந்தைகள், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, ஜைனப், இப்படி 4 பெண் குழந்தைகள். இனி கேட்டா சொல்லாமா, அடுத்த பையன்ல கேட்டா சொல்லாமா, இன்ஷா அல்லாஹ்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்திருக்கின்றார்கள். ஒரே இரவிலே பல மனைவிமார்களோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நம்மளாம் சில நேரங்களில் நினைப்போம், உன்னை வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம், நம்மளை எத்தனை பேர் நினைக்கிறோம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார்களையும் திருப்திப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு எக்ஸலண்டாக இருந்திருக்கும். 9 மனைவிமார்களையும் அவர்கள் திருப்தியோடு நடத்தி, இத்தனைக்கும் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்களா? பெரிய செல்வந்தரா? இல்லை. 2 மாதங்கள் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்ததில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுடைய பல உணவுகளில் பல நேரங்களில் அஸ்வதைன் பேரித்தம்பளமும் தண்ணியும் தான் எங்களுடைய உணவாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. செல்வந்தராக என்ன செய்யலை, பெரிய செல்வந்தராக இருக்கவில்லை, ஆனாலும் 9 மனைவிமார்களையும் ஒரே நேரத்திலே திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவங்களோட ஒரு பிஸியான ஆள் இருக்க முடியாது. நல்ல அண்டை வீட்டாராக இருந்திருக்கின்றார்கள், நல்ல அழைப்பாளராக இருந்திருக்கின்றார்கள், அழைப்பு பணிக்கு மக்களை வழி அனுப்பக்கூடிய ஒரு சிறந்த தாயாக இருந்திருக்கின்றார்கள். இப்படி அனைத்து விதமான பொறுப்புகளும் இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, மனைமார்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க, ஆலோசனைகளை கேட்டிருக்கின்றார்கள், நான் பிஸியாக இருக்கேன் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. பேசியிருக்கிறாங்க, மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க, ஆலோசனைகளை கேட்டிருக்கின்றார்கள். பல மக்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா மனைமார்களுடைய ஆலோசனைகளை கேட்க மாட்டார்கள். அதையெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு குறைவான ஒரு விஷயமாக, ஏன்னா யாராவது நம்மளை என்ன செய்வாங்க, பாரு பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடக்கிறான் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறது இல்ல, நல்ல ஆலோசனையாக சிறந்த ஆலோசனையாக இருந்தாலும் அதை செவிமடுப்பதே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் மனைவிமார்களுடைய ஆலோசனை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்று செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு அது உம்ராவுக்கு செல்வது தடுக்கப்பட்டு விட்டது என்று ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க, முடியை மலிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகும் அவங்க தயாராக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. மனைவிமார்களில் ஒருவர் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் தூதரவர்களை, நீங்கள் உங்களுடைய முடியை களையுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் செஞ்சுருவாங்க. அதே போன்று அந்த ஆலோசனையை ஏற்று என்ன செய்யறாங்க, செய்யறாங்க. எல்லோரும் எல்லா சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, முடியை களைந்தார்கள் என்று ஒரு செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்படி பல கட்டங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கவலையிலும் மகிழ்ச்சியிலும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற குறைகளை செவிதாழ்த்தி கேட்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய முறைப்பாடுகளை, மனைவிமார்களுடைய முறைப்பாடுகளை கேட்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா பகமை உணர்வு, குரோதம், காழ்ப்புணர்ச்சி என்பது மனைவிமார்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் காட்டியதே கிடையாது. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டதே கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா, நான் எனது மனைவியோடு கோபப்பட்டதே கிடையாது? அப்படி யாராவது சொன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம், யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோபப்பட்டதே கிடையாது. ஏன், மனைவிமார்களிடத்தில் அல்ல, பணியாளரிடத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டதில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 காலம் ஹாதிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நேரம் கூட கோபப்பட்டதே கிடையாது. ஒரு செயலை செய்தால் ஏன் செய்தா என்று கேட்க மாட்டார்கள், ஒரு செயலை செய்யவில்லை என்று சொன்னால் ஏன் செய்யவில்லை என்றும் கேட்க மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னும் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறுகளை அலட்சியம் செய்பவர்களாகவும் மன்னிப்பவர்களாகவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுங்க. பொம்பளை செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக என்ன செய்யறது, பேசுறது. பொம்பளை செய்கிற வேலையெல்லாம் செய்கிறீங்க,
என்ன அவங்களுக்கு போய் பாத்திரம் விளக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் என்னது பேசுறது? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுடைய எல்லா வேலைகளையும் செய்திருக்கின்றார்கள் என்ற தகவல் என்ன செய்கிறோம், ஹதீஸ்களில் நிறைய வருது. இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். மிக முக்கியமான இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு மனிதன் எப்போ சிறந்த மனிதனாக இருப்பான் தெரியுமா? தனது மனைவி என்ன மூடில் இருக்கிறா அப்படிங்கிறத தெரியணும். மனைவியை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். மனைவியை வாசிக்கணும், படிக்கணும். அப்படின்னா எனது மனைவி இப்போது கோபத்தோடு இருக்கின்றாளா அல்லது சந்தோஷமான நிலையில் இருக்கின்றாளா என்பதை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மக்கள் நினைப்பாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சோத்தை போடுறேன், நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க, அவள் எந்த மூடில் இருந்தால் எனக்கு என்ன, நான் என்னுடைய தேவை எதுவோ, என்னுடைய எதிர்பார்ப்பு எதுவோ அதை அவள் நிறைவேற்றியாக வேண்டும். நிறைய ஆண்கள் பெண்களை அடிமையாக சமையல் வேலை செய்யக்கூடிய சம்பளம் இல்லாத வேலைக்காரியாகத்தான் நடத்துகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி நடத்தினதில்லை. பாருங்க, மனைவியை வாசிக்க வேண்டும் என்று சொன்னனா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, இன்னி லஅரிஃபு கலபக்கி வரிலாக்கி, நீ எப்போது சந்தோஷமாக இருக்கின்றாய், எப்போது கோபத்தோடு இருக்கின்றாய் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்போது சந்தோஷமாக இருப்பாய், எப்போது கோபத்தோடு இருப்பாய் என்பதை நான் தெரிந்து கொள்வேன். ஃபகாலத் குல்து கைஃப தஅரிஃபு தாக யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா அல்லது கோபத்தோடு இருக்கின்றேனா என்பதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா வரப்பி முஹம்மத், எப்போதாவது ஆம் முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சொன்னால் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பலா ஆம் வரப்பி முஹம்மத், முஹம்மதினுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று சொன்னால் நல்ல மூடில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வைதா குந்தி சாஹிதன் குல்தி லா வரப்பி இப்ராஹிம், நீங்க கோபமாக இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியுமா எனக்கு தெரியும்? இல்ல, இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியமாக அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று சொன்னால் என்னோடு நீங்கள் கோபத்தோடு இருக்கின்றீர்கள் என்று நான் புரிந்து கொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, மனைவியை பத்தி ஒரு ஸ்டடி. மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் அவங்களுடைய அந்த மூடு நல்ல மூடில் இருக்கிறாங்களா கெட்ட மூடில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எப்படி ரசூலுல்லாஹ் தெரிஞ்சு வச்சாங்க பார்த்தீங்களா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவர்கள் கோபமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனின் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹ்வை விட்டுருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று தனது கணவனின் பெயரை சொல்வார்கள். இதை சொன்ன உடனேயே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அஜல், ஆமா அப்படித்தான், ஆமா நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னும் சொல்றாங்க, லஸ்து உஹாஜிரு இல்லஸ்மக, ஆனாலும் உங்களை நான் வெறுக்க மாட்டேன், என்னுடைய முழு அன்பும் உங்களுக்கு இருக்கும் எனது மனதிலே, ஆனா கோபத்தின் வெளிப்பாடாக என்ன செய்வேன் அப்படி சொல்லுவேன், ஆனால் உங்களை நான் லஸ்து உஹாஜிரு, நான் உங்களை ஒருபோதும் வெறுத்ததே கிடையாது என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மனைவியை வாசிக்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு நேசம் ஏற்படும். அவங்க என்ன மூடில் இருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்யணும் தெரியணும். இதெல்லாம் தப்பு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில அவர்கள் காட்டிய நல்ல முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், லிமன் கான யர்ஜுல்லாஹு வல்யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டு, வதக்கர் அல்லாஹ கசீரா, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவுகூறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய வாழ்க்கையில அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் சொல்கின்றான். இந்த உரையிலே சில செய்திகள் பின்னால் சொல்லப்பட்ட, இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட செய்திகளாக இருக்கலாம், ஆனால் பல விஷயங்கள் அது புதிதான செய்திகள். அதாவது அவர்களுக்காக அவர்களோடு சேர்ந்து தொழுது துவா செய்வது, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நன்மையை கேட்பது, இதெல்லாம் அதே போன்று அவர்களை பற்றிய அந்த வாசிப்பு நமக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம்
நாம் புதிதான செய்திகள் என்பதையும் உங்களுடைய கவனத்திலே கொண்டு வருகின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை கேட்டோமோ உண்மையிலேயே இதெல்லாம் சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் இனிமையாக தான் இருக்கும். ஆனால் நடைமுறை என்று வரும்போது வல்லாஹு ஆலம், சொல்லுகின்ற நானாக இருந்தாலும் கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனாலும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடிய மக்களாக, நமது வாழ்க்கையில் கேட்ட விஷயங்களை சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னை ஆக்கியுள்ளவனாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.